மிஸ்டர் லேடிஸ்க்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் வேச்சன்மஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க இந்த டாபிக் பேசணும் அப்படின்னு எனக்கு இப்பதான் தோணுச்சு காரணம் என்ன அப்படின்னா இப்ப வந்து வீடியோஸ் அதாவது ஷூட்டிங் வந்து இருந்து போயிட்டு இருக்கு இப்ப லஞ்ச் பிரேக் போச்சு லஞ்ச் பிரேக் போது என்ன பண்ணாருன்னா கேமராமேன் வந்து நேராக போனாரு பக்கத்துல ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு வந்தாரு மேடம் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிட்ட சாப்பிட்டேன் சார் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கிட்ட வரோட்டா சாப்பிட்டேன் மேடம் அப்படின்னாரு சோ அவரு பரோட்டா சாப்பிட்டேன் அப்படின்னாரு அதுக்கு நான் கேட்டேன் சார் பரோட்டா எல்லாம் சாப்பிடக்கூடாது சார் ஹெல்த்துக்கு அவ்வளவு நல்லது இல்லையே அப்படின்னு இல்ல மேடம் எனக்கு ரொம்ப பரோட்டா பிடிக்கும் அதனால இந்த மாதிரி நிறைய பேர் பரோட்டா பிரியர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்காக இந்த பதிவுங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரோட்டா வந்து ஆல் பர்பஸ் ஃபுளோர் அதாவது மைதா கோதுமையை வந்து ரிஃபைன் பண்ணி ரீஃபைன் பண்ணி ரீஃபைன் பண்ணி மாவுது ஓகேங்களா அந்த மைதா வந்து பாத்தீங்களானா நம்ம இடத்துல மட்டும்தான் இப்ப எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கேரளாலாம் வந்து அது பேன் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அது சாப்பிட்றதுனால நிறைய ப்ராப்ளம் வருது அப்படின்னு பேன் பண்ணிட்டாங்க என்ன ப்ராப்ளம் வருது அதுல இருக்க அலெக்சான் அப்படின்ற ஒரு பொருளுங்க இந்த அலெக்சான் வந்து பியூரிபிகேஷன்ல ஸ்டேஜஸ் ஆகி நிக்கிறது தான் இது வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான நோய்களுக்கு இந்த அலெக்சான் ஒரு காரணமா இருக்கு ஏன் ஈவன் புற்றுநோய்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த அலெக்சான் வந்து ஒரு காரணமா இருக்கு ஓ சோ இந்த பரோட்டா வந்து ரெகுலரா சாப்பிட்டு புத்து நோய் வரைக்கும் வச்சுக்கணும் அப்படின்றது ஏன் பரோட்டா சாப்பிடுறதை விட்டுடலாமே இன்னொன்னு பாருங்க புற்றுநோய்றது ரெண்டாவது அது வந்து ஃபேமிலி டெண்டன்சி இருக்கணும் ஃப்ரீகொண்டா பரோட்டா சாப்பிடணும் ஃப்ரீவெண்ட்டா ஸ்பைசி ஃபுட் சாப்பிடணும் சோ ஸ்டொமக் கேன்சர் இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு பரோட்டா ஒரு காரணமா இருக்கு நிறைய காரணங்கள் அதுல ஒரு காரணம் பரோட்டா சாப்பிட்டா எல்லாருக்கும் வந்துடும் அப்படின்றது அர்த்தம் இல்லை இதுல பட் ஈ இது வந்து வருது அப்படின்னும் போது அவாய்ட் பண்ணலாமே நிறைய நோய்கள் வருது இந்த பரோட்டா சாப்பிட்றதுனால ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மைதா வந்து பாருங்க மைதானோட டெண்டன்சி வந்து பாத்தீங்கன்னா மாவு சத்து வெறும் மாவு அப்படின்றதுனால குடல் இப்ப நம்ம ஏதாவது ஒட்டணும் அப்படின்னா இந்த போஸ்டர்லாம் வந்து நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போஸ்டர் எல்லாம் வந்து மைதா மாவு கூழு வச்சுதான் ஓட்டுவாங்க இப்ப எப்படி ஓட்டுறாங்க எனக்கு தெரியாது நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா மைதா மாவு அப்படியே கூழு மாதிரி பண்ணுவாங்க அதை வச்சு போஸ்டர் ஓட்டுவாங்க நான் பார்த்திருக்கேன் இந்த போஸ்டல் கவர்ஸ் அதெல்லாம் கூட வந்து மைதா மாவு கூழு வச்சு ஏன் நாங்க ஸ்கூலுக்கு கூட ஏதாவது பண்ணோம்னா அந்த அட்டை எல்லாம் நியூஸ் பேப்பர் வச்சு அட்டை போட்டோம்னா எங்க அம்மா மைதாம கூழ் வந்து காய்ச்சி கொடுப்பாங்க அதை வச்சுதான் ஓட்டுவோம் சூப்பரா ஓட்டுவோம் மாதிரி அதை வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடும் போது என்ன ஆகும் அது என்ன ஆகுதுன்னா குடல்ல வந்து அடைப்பை ஏற்படுத்துது அது சரியா செரிமான ஆகுறது குடல்ல அடைச்சின்னு அப்படியே நிக்குது ரொம்ப நேரம் ஆகுது செரிமானம் ஆகிறதுக்கு ஏன்னா நார் சத்து இருந்தா இப்ப பரோட்டா சாப்பிடும் போது நல்ல ஒரு கீரை கூட்டு கீரை நிறைய சாப்பிடும் போது நார் அதை அடிச்சுட்டு வந்துடும் நம்ம என்ன பண்றோம் பரோட்டாக்கு சால்னா பரோட்டா பிச்சு போடுறது நிறைய இவ்வளவு சால்னா ஊத்துறது அதுல காயம் இருக்கிறது இல்ல நான் பெரும்பாலும் பாக்குறேன் பரோட்டாக்கு காயே இல்ல சால்னா சிக்கன் சால்னான்றாங்க மட்டன் சால்னான்றாங்க வெஜ் சால்னா கூட பெருசா காய் இருக்குறதில்ல அப்படிதான் சாப்பிடறாங்க அப்ப அங்க நார் சத்தே இல்லை வெறும் மாவு சத்து தான் இருக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா குடலுக்கு அது லோடுங்க செரிமானம் ஆகுறது இல்லை அப்படியே குடல்ல தேங்கி நிக்குது பொதுவா பாருங்க நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் நாலு மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் நாலரை மணி நேரத்துக்குள்ள அது செரிச்சு அது குளுக்கோஸா நம்ம ரத்தத்துல வந்து கலந்துருங்க இந்த பரோட்டா சாப்பிட்டா என்ன ஆகுதுன்னா இந்த நாலு மணி நேரம் நாலரை மணி நேரத்துல அது சிரிக்கிறது இல்லைங்க ரொம்ப நேரம் ஆகுது டைஜஸ்ட் ஆகுறதுக்கு அதாவது எந்த அளவுக்கு அது குடல்ல தேங்கி நிக்குது இவங்க தண்ணியும் சரியா குடிக்க மாட்டாங்க நார் சத்தும் சாப்பிட்டுக்க மாட்டாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா எட்டு மணி நேரம் ஒன்போது மணி நேரம் அது குடல்ல நின்றுடுதுங்க நிற்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது புளிக்க ஆரம்பிக்குது புளிச்சி நொதிக்க ஆரம்பிக்குது நொதிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய பாக்டீரியாஸ் அதுல ப்ராலிஃபரேட் பண்ண ஆரம்பிக்குது பாக்டீரியாஸ் வந்து நிறைய ப்ராலிஃபரேட் ஆகும் போது குடல்லே வந்து பாத்தீங்கன்னா குட் டுங் பிசிலஸ் அப்படின்னு இருக்குங்க அதாவது குடலுக்கு நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் அப்படின்றது இருக்கும் நம்ம தோல்ல இருக்கும் குடல்ல இருக்கோம் நம்ம முடியில சீபம் செக்ரீஷன்ல இருக்கோம் எல்லா இடத்துலயும் இருக்கும் மூக்குனோட துவாரத்துல இருக்கும் எல்லா இடத்துலயும் நல்லது செய்யக்கூடிய கிருமிகள் இருக்கும் அது என்ன ஆகுது இந்த பாக்டீரியாஸ்னால அது அழிக்கப்படுது அழிக்கப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா குடல்ல வந்து பாத்தீங்கன்னா கழிவு தேங்கி நிக்க தேங்கி நிக்க ஆரம்பிக்குது ஒரு லிமிட்டுக்கு மேல கழிவு தேங்கி நிற்கும் போது அது என்ன பண்ணுனா அந்த குடல்ல இருக்க கழிவுகள் ரத்தத்துல செலுத்தப்படுது சோ ரத்தம் வந்து டாக்ஸிக் ஆகுது அதனால என்ன ஆகுது ஃபர்ஸ்ட் வந்து குடல் இம்பியூர் ஆகுது ரத்தம் ஃபுல்லும் கலக்கிறதுனால ரத்தம் உடம்பு ஃபுல்லும் அஞ்சு லிட்டர் ரத்தம் உடம்பு ஃபுல்லும் பாயுது இல்ல ஸோ உடம்புல எல்லா இடத்துலயும் டாக்ஸிசிட்டி அப்படின்றது பரவுது நோய் வரத்துக்கு இது ஒரு மூல காரணமா இருக்கு சோ நான் வந்து இப்ப கேமராமேன் கிட்ட ஏன் சொன்ன பரோட்டா சாப்பிட வேணான்றது அர்த்தம் புரியுதுங்களா சோ இதனால பரோட்டா சாப்பிடாதீங்க ஓகேங்களா இன்னொன்னு வந்து பாருங்க சத்து நம்ம நிறைய எடுக்க எடுக்க டயபெட்டிக் பேஷன்ஸ்க்கும் இது ஒரு காம்ப்ளிகேஷனுங்க இது வந்து ஒரு நாள் நடக்குது ஓகேங்க ரெண்டு நாள் நடக்குது ஓகே சில பரோட்டா பிரியர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரத்துல அஞ்சு நாள் ஏழு நாள் அஞ்சு நாள் பரோட்டா சாப்பிடுவாங்க இது ரெகுலரா நடக்க 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 என்ன ஆகும்னா குடல்ல நல்லது செய்யக்கூடிய கிருமிகளே இருக்காது இதுவும் ஒன் ஆஃப் த கேன்சரா அதாவது காரணமா வருது எதுக்குன்னா குடல் புற்றுநோய்க்கு ஓகேங்களா நிறைய ஸ்பைசி ஃபுட் சாப்பிட்றது இந்த சைனீஸ் மசாலாஸ் நிறைய பேண்ட் மசாலாஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அதை நிறைய சாப்பிட்றது ஃப்ரீக்வண்ட்டா சாப்பிட்றது என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாங்க இருபத்தஞ்சு வயசு பொண்ணுக்கு குடல் புற்றுநோய் நோய் நான் பார்த்துருக்கேங்க பொதுவா இந்த லார்ஜ் இன்டெஸ்டின் கேன்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோலான் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து யங் ஏஜ்ல தான் வருது அதுதான் ஒரு பாவப்பட்ட விஷயம் இருபது வயசு இருபத்தி ஒரு வயசுல தான் இந்த மாதிரி கோலான் கேன்சர்லாம் வருது ஓகேங்களா இந்த கோலான் கேன்சரை ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூரபிள் ட்ரீட் பண்ணல அப்படின்னா இட் லீட்ஸ் டு டெத் சின்ன வயசுக்கு வருது ஸோ அதனால வந்து நாங்க வந்து என்ன இப்போ நான் பாக்குறேன் ஒரு காலேஜ் சைடு போய் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய பிள்ளைங்க வந்து பரோட்டா தான் சாப்பிடுதுங்க வயசு பிள்ளைங்க தான் பாத்தீங்க ஒரு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் தோறையாம ஒரு பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா பரோட்டா தான் சாப்பிடுதுங்க மூணு பரோட்டா எடுக்குதுங்க நிறைய சால்னா ஊத்துதுங்க சாப்பிடுதுங்க ஸோ அதுங்களோட ஒரு லைஃப் ஸ்டைலு அதுங்களோட ஃபுட் ஸ்டைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி இருந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா இல்லைங்க லைஃப் ஸ்டைலு ஃபுட் ஸ்டைல் எதுவுமே இல்லை நம்ம அப்பா அம்மா இருந்த மாதிரி நம்ம இல்லை இப்ப நம்ம இருக்க மாதிரி அடுத்த ஜென்ரேஷன்ஸ் இல்லவே இல்லை சோ அதனாலதான் வந்து பாருங்க கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல ரொம்ப பெரிய பெரிய நோயில ரொம்ப சின்ன சின்ன வயசுல நாங்க பாக்குறோம் சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு பரோட்டா வேண்டாம் அப்படின்றது சொல்லுங்க நிறைய பேர் பரோட்டா சாப்பிடவே இல்லை அப்படின்னா பரோட்டா ஏன் அவங்க போட போறாங்க ஹோட்டல்ல நம்ம எல்லாம் போய் சாப்பிடறோம் அதனால பரோட்டா போடுறாங்க அட ஒரு நாள் தானே சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதான் அவாய்ட் பண்ணிடுங்க இன் கேஸ் வேற வழி இல்ல சாப்பிடணும் அப்படின்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வச்சு சாப்பிடணும் அப்ப அது வந்து குடல்ல புளிக்காது நொதிக்காது ரத்தம் அசுத்தமாகாது பிற்காலத்துல ரெகுலரா செய்ய செய்ய இரிட்டபிள் பவுல்ஸ் இன்ஃபிளமேட்டரி பவுல் டிசீஸ் அப்படின்ற குடல் அழற்சி நோய்கள்லாம் இருக்குங்க அதெல்லாம் வர்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரோட்டா வந்து ஒரு காரணமா இருக்கு பல காரணங்கள் அதுல வந்து ஒரு காரணம் சரிங்களா சோ இந்த மாதிரி பல நோய்களை நம்ம இந்த பரோட்டா சாப்பிடாத முக்கியமா மைதா ப்ராடக்ட்ஸே சாப்பிடாம இருந்தா தவிர்க்கலாம் ஓகேங்களா ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ